ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்றைக்கி தமிழில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் திட்டம் இரண்டு. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. நம்புறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திட்டம் இரண்டு 2021 சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ஒரு எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் ஒரு மர்டர் நடக்குது. இதை நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் அவங்க போட்ட பிளான் பி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் மூவி தான் திட்டம் இரண்டு பிளான் பி. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி வாட்சபிள் மூவி தான். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். லேயரிங் ஆஃப் கிளைமேக்ஸ் அடி தூள் மாசாக இருந்துச்சு. பட் இப்போவே சொல்லிடுறேன், ஸ்க்ரீன் பிளே கோட் அவுட்டாங்க. இது டைரக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த மூவிக்கு பேக் போனாக அமைஞ்சிருக்காங்க. இவங்களோட மூவியில் இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் ஹைலைட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஸ்ட்ராங்காகவும் எழுதியிருக்காங்க. ரொமான்டிக் போர்ஷன் ஆகட்டும், ஒரு போலீஸ் காபாக வரும்போது ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறதாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க நான் சொல்லுவேன். இந்த மூவியோட மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமோடோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் கேட்குற மாதிரி ஓகேவாக தான் இருக்குது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிக்கு தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போடலையோன்னு ஒரு பர்சனல் ஃபீல் எனக்கு ஒப்பீனியனாக உங்கள் முன்னாடி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பார்த்தாலும், இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவே ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்ததுனால இவ்வளோ நேரம் ஏன்டா இந்த கதையை சொன்னீங்கிற மாதிரியான ஒரு பர்சனல் ஃபீல் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃப்ளாட் மிஸ்ட்ரி த்ரில்லராக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆவரேஜ் லாஜிக் இல்லாத ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளேவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி, பட் கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது, ட்விஸ்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வரக்கூடிய இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸையும் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கலாம்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ரெண்டு மூணு கேரக்டர் மட்டுமே ஹைலைட் பண்ணி மீதி எல்லா கேரக்டருமே ஸ்கோப் இல்லாமல் ஒன்று ரெண்டு சீன் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதை மட்டும் கவனித்து ஓவர் கம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூவி வேறு லெவலில் இருந்திருக்கும். அங்கங்கே பேட் வேர்ட்ஸ் வந்துட்டு போவோம், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான், ஒரு ஆவரேஜ் க்ரைம் த்ரில்லர் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு மூவி. ஃபீமேல் ஆக்டர்ஸான ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7 out of 9. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாட்டா, பை பை, சி யூ.